சிங்கம் கலையறிஞ்சிருச்சு. என்னடா சொல்கிற, அடாமப்பா, உலகமே வாயை புலந்து பார்க்குற ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷனில் 1000 பேர் அவார்டு வாங்கினாலும் அவார்டு கொடுக்க வந்தவரே அல்டிமேட் ஆனது இந்த தடவை தான். எப்படி, என்ன நடந்துச்சு அப்படின்னா கேட்குறீங்க, இந்தா சொல்கிறேன். நம்ம தானே தலைவன் தன்மான சிங்கம் WWE ஜோன் சீனா ஒரு சம்பவம் பண்ணது தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டு. பெஸ்ட்டு காஸ்ட்யூம் ரிஸ்க்கான அவார்டு கொடுக்க கூட்டா ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஸ்டேஜுக்கு வந்து சம்பவம் பண்ணிட்டார் நம்ம ஜோன் சீனா. இவரோட கட்டழகு மேனியை பார்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பயந்து போன ப்ரோக்ராம் ஆங்கர் ஜான் சீனா அவார்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு துணியை எடுத்து அவர் மேலே போட்டு மானத்தை காப்பாற்றி அனுப்பி வச்சிருக்காப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள் ஓப்பன் ஐமர் படத்துக்கு 7 ஆஸ்கார் அவார்டுன்னு 7 அவார்டை சும்மா தட்டி தூக்கிடுச்சு ஓப்பன் ஐமர் படம். இந்த படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனுக்கு தான் பெஸ்ட்டு டைரக்டருக்கான அவார்டும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் எடிட்டிங், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் பிக்சர் அவார்டு அப்படின்னு இத்தனை அவார்டும் சாக்கு முட்டையில் அள்ளிடுச்சு நம்மளுடைய ஓப்பன் ஐமர் படம். யாருமே எதிர்பார்க்காத வகையில் பெஸ்ட் அனிமேஷனுக்கான அவார்டை வந்து த பாய் அண்ட் த ஹெரோன் படத்துக்கு கிடச்சிருக்கு. த பெஸ்ட் விஷுவல் எடிட்காக காட்ஸில்லா மினியமன் படத்துக்கு வந்து ஆஸ்கார் அவார்ட் கிடச்சிருக்கு. பட் மியூசிக் கேட்டகரியில் பார்பி படம் தான் செலக்ட் ஆகி இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கார் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவார்டு வாங்கின ஐயா பெரியோர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்ப்பா.